ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷானா டெலிஸ்டிச் மீடியா. இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 7th day கிளாஸஸில் இருக்கிறோம். இந்த கிளாஸில் உங்களுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து பைப்பிங் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் இது கட்டிங்லேயே வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணி கட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நமக்கு வரவே வராது அப்படிலாம் நினைப்பீங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, நானுமே இந்த டிசைனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரை பண்ணும்பொழுது என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன், அதில் உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா, வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இப்போ நான் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் எடுத்திருக்கிறேன், பிங்க் கலரில் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக லோட்டஸ் அப்படினாலே நம்ம வந்து பிங்க் தீம் தானே பண்ணுவோம், அதனால தான் நான் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட பிங்க் கலர் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வேறு என்ன கலர் இருக்கோ அதில் ட்ரை பண்ணி அனுப்புங்க. சரியா, இந்த டிசைன் நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இதில் வந்து ரெண்டு வெரைட்டியில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கேன்வாஸ் வச்சு பண்ணுறது, இன்னொன்று வந்து நார்மலாக பண்ணுறது. சரியா, ஒரு டிசைனை பார்த்த உடனே எப்போதுமே அந்த டிசைனை ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வந்து அந்த டிசைனை நல்லா பார்க்கணும், யோசிக்கணும், எப்படி எப்படி பண்ணால் அந்த இடத்துல சரியாக வரும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கணும். ஸோ நான் வந்து ரெண்டு மெத்தடில் வந்து யோசித்தேன், ஒன்று வித் கேன்வாஸ், இன்னொன்று வந்து வித்தவுட் கேன்வாஸ். சரியா, வித் கேன்வாஸ் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றத சொல்கிறேன். அதாவது கேன்வாஸ் கொடுத்து எதுக்கெல்லாம் தைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும், சாஃப்ட் சில்க்கு இந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு கேன்வாஸ் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டிசைனை மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதில் பைப்பிங்லாம் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெச்சர் அழகாக கிடைக்கும். சரியா, இதுவே நீங்கள் ஒரு பார்டரில் இந்த ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு கேன்வாஸ்லாம் தேவை கிடையாது. நீங்கள் அதில் கேன்வாஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்னாகும், உங்களுக்கு முதுகில் போடும்போது ரொம்ப முடமுடப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கேன்வாஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல். நான் இன்றைக்கி கேன்வாஸ் யூஸ் பண்ணல, லைனிங் வச்சு எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். அண்ட் கேன்வாஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிசைனுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து கேன்வாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணலை, நார்மலாக லைனிங் வச்சு யூஸ் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தரேன். ஆனால் கேன்வாஸ் வச்சோன்னா இன்னும் அதோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். சரியா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, லைட்டாக வந்து அந்த கிளாத் வந்து ஒரு சுருங்கின ஃபீலிங் இருக்கும், அது வராமல் ஸ்கிப் பண்ணுறதுக்காக தான் அந்த கேன்வாஸ். இப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுவே பார்டர் ஒர்க் பண்ணுறோம் வைங்களா, அந்த பார்டரில் நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் பண்ணால் கூட அந்த கிளாத் நல்ல மொடமொடப்பாக ஸ்டிஃபாக அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்டத்துக்கு நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சரியா, ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த நெக்கை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா, அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டிசைனை பார்த்த உடனே யோசிக்கிறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப பிகினிங் ஸ்டேஜில் வந்து இதெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு நினைப்பீங்கல்ல, அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். நான் சொல்கிற டெக்னிக்கை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, ஓகே, இப்போது நம்ம நெக்கு அந்த ஷேப்பெல்லாம் மார்க் பண்ணுறேன். நெக்கோட வித் வந்து 3 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எவ்வளோ வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சுக்கோங்க. சரியா, வச்சுக்கோங்க. நெக்கோட இறக்கம் பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் வைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு 8, 8.5, 9, 9.5, 10 இன்ச் வரைக்கும்லாம் நெக்கு போட்டிங்கன்னா இந்த டிசைன் சூப்பராக சூட் ஆகும். அதுவே ஒரு 6 இன்ச், 7 இன்ச்லாம் நெக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த டிசைன் சூட் ஆகாது. சரியா, ஏன்னா இது வந்து கொஞ்சம் டீப்பாக வந்தால் தான் இந்த நெக் பேட்டர்னை பொறுத்தளவில் நல்லாயிருக்கும். சரியா, ஒரு டெய்லராக இருக்கிறீங்கன்னா இந்த டிசைன் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி போடுங்க, ஏன்னா யூனிக்காக இருக்கும் பொழுது மற்ற கஸ்டமர்ஸ் வந்து உங்களை அது மூலமாக உங்களால் கவர முடியும். சரியா, நான் இங்கே ரெஃபரன்ஸ்க்காக லோட்டஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். சரியா, லோட்டஸ்லேயே நிறைய டைப் இருக்குது, பட் நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான இது தான். சரியா, ஸோ இதோட ஷேப்க்கு வர மாதிரியே நான் வந்து இதை வந்து ஹாஃப் சைடு மட்டும் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். சரியா, நீங்கள் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதில் இருக்க இதில் வந்து எப்படி இருக்குன்றதை வச்சுட்டு பாருங்கள். சரியா, அண்ட் இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புமே இறங்கி இறங்கி இந்த மாதிரி வந்திருக்கு, அதெல்லாம் நம்ம கவனிக்கணும். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு இதெல்லாம் பார்க்கணும், கீழே வந்து எவ்வளோ ஒடுங்கியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து நோட் பண்ணணும். சரியா, அதையெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இங்கே வந்து ட்ராயிங் பண்ணணும். சரியா, இங்கே வந்து எந்த அளவுக்கு பெண்டாக இருக்குது, அடுத்து இங்கே இங்கே எல்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து யோசிங்க, இதை நம்ம இவ்வளோ தூரம் கொண்டு போனால் அங்கே வந்து நெக்கு விரியுமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். சரியா, அண்ட் இந்த இடத்துல நீங்கள் போடும்போது இந்த கோடு தான் நமக்கு லிமிட்டு, இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச் வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா போய்க்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் அதிகமாக போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேப் தான் வரும். சரியா, ஆனால் இதிலலாம் வந்து உங்களுக்கு பீஸ் வந்து டிசைன் வந்து வந்துடும். இதில் பாருங்கள்,
ஸோ இதில் வந்து டிசைன் இருக்குது பாருங்கள், இதிலலாம் டிசைன் வந்துடும். பட் இங்கேருந்து இவ்வளோ, இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட்டாக கோடு வந்து அதில் தான் டிசைன் இங்கே வந்திருக்கா. ஸோ அப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் முக்கியமாக சொல்கிறது ஒவ்வொரு டிசைனுமே நீங்கள் ரஃபாக வந்து போட்டு பாருங்கள், போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெயின் ஃபேப்ரிக்கில் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி யுனிக்காக இருக்கிற டிசைன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் ஸ்பெஷலி. சரியா? இப்போது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்டு விட்டாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். மேலே மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுடலாம், அந்த நெக் வித் வந்து விரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது ரொம்பவே யூனிக்கான டிசைன் தான். ஸோ கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ இந்த செகண்ட் லைன் இது ஒவ்வொன்றுலையுமே பாருங்கள், ரெண்டு ரெண்டு பீஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, லெஃப்ட் ரைட் மாற்றிடக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம இது கூட பண்ணி வச்சுக்கலாம், எந்தெந்த பீஸ் அப்படின்றத. ஒன் இது ஒன் போட்டு வச்சுப்போம், இந்த ரெண்டு பீஸும் ஒன்று, இது டூ, இதுவும் டூ, இது த்ரீ, அதுக்கு நேராக இருக்கக்கூடியது த்ரீ, இது ஃபோர். ஸோ அகெயின் இங்கே வந்து ஃபோர். ஓகே, இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்காது, அதுக்காக தான். அப்புறமா இப்போ ரெண்டாவது பீஸை கட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் பார்த்து நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அந்த டிசைன் அப்படியே விடக்கூடாது, அதை தான் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். சரியா? நம்ம வரக்கூடிய நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியக்கூடிய ஒரு டிசைனை வந்து திருப்பி திருப்பி பண்ணி பார்க்குறது வேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா. சரியா? உங்களுக்கு நமக்கு எது வரலையோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும், பண்ணி பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம இதை வச்சு பார்க்கலாம், அந்த லோட்டஸ் எஃபெக்ட் வந்து வருதா அப்படின்றத லைட்டாக வச்சு பார்க்கலாம். இந்த கர்வ் ஆனதெல்லாம் மேலே வரணும், அதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு லோட்டஸ் மாதிரி இருக்கா? ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து நமக்கு பேட்டர்னுக்கான அளவு தான். இதை வச்சு அப்படின்னு நம்ம லைனிங்கில் வந்து கட் பண்ணணும். சரியா? நீங்கள் லைனிங் ரொம்ப நைஸான லைனிங் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு லேயர் லைனிங் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் வந்து டைப்பிங் கொடுக்கறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். எந்த அளவு கட் பண்ணணுங்கிறத பாருங்கள், இதே அளவு கட் பண்ணக்கூடாது. சரியா? இதை விட எக்ஸ்ட்ரா தான் கட் பண்ணணும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பைப்பிங் கொடுக்கணும். பைப்பிங் கொடுக்கறதுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னா, இப்போது இந்த சைடு அதாவது என்னோடய வலது பக்கம் இருக்கக்கூடிய இந்த பீஸ்க்கு எல்லாமே பைப்பிங் கொடுக்கறது இந்த கர்வ் இறங்கி வர்ற இடத்துல தான் இப்படி தான் கொடுக்கணும். ஓகே, இந்த சைடு பீஸுக்கு எல்லாமே இந்த கர்வ் இறங்கி வர இடத்துல தான் கொடுக்கணும். சரியா? அது மாதிரி சென்டர் பீஸ்க்கு வந்து இந்த இடத்துல மட்டும் கொடுத்தா போதும், கொடுத்தா போதும். இந்த பீஸுக்கெல்லாம், இந்த பீஸுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே வளைஞ்சு வருது இல்லையா, இந்த இடத்துல தான் நம்ம பைப்பிங் கொடுக்கணும். சரியா? ஏன்னா அதெல்லாம் தான் நமக்கு வெளியில் தெரியும். சரியா? அப்போது இந்த இடம் நமக்கு கரெக்டாக அளவு வேணும். இங்கே வந்து லைனிங்கில் எடுக்கும்போது அரை இன்ச்சு வந்து இல்லை முக்கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே வந்து முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இங்கே கரெக்டாக இந்த சைடு வந்து முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா. சரியா? சென்டர் பீஸில் வந்து இங்கெல்லாம் கரெக்டாக எடுக்கணும், இங்கே வந்து இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுடலாம். சரியா? அதுக்கப்புறமா இந்த பீஸுக்கு வந்து இந்த பக்கமாக நம்ம பைப்பிங் கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா துணி விடணும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக தான். சரியா? அண்ட் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு பீஸ்க்கு எல்லாமே இந்த வளைவாக வரக்கூடிய இந்த பகுதியில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் இதே ஷேப் வச்சு கட் பண்ணும் பொழுது தையலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடு தான் எக்ஸ்ட்ரா விடணும். சரியா? ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? ஓகே, இப்போது லைனிங்கில் கட் பண்ணி எடுக்கலாம். லைனிங் நான் சொன்ன மாதிரி ரெண்டு லேயராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு லேயராக கட் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். சரியா? இப்போ நான் அந்த பீஸ் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது எந்த இடத்துல தையலுக்கு விடணுங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தையலுக்கு வந்து கரெக்டாக ஹாஃப் இன்ச் அளவு விட்டுட்டேன். சரியா? அந்த வளைவான பகுதி, மேல் பகுதி, கீழ்ப்பகுதி, இந்த மூணு இடங்களையும் கரெக்டான அளவாக மார்க் பண்ணிக்கோங்க.
அந்த வளைவான பகுதிக்கு ஆப்போசிட்டில் இருக்க பகுதியில் தான் தையலுக்கு விடணும். சரியா, சென்டர் பீஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே ஹாஃப் இன்ச் அளவு தையலுக்கு விடணும். மேல் பகுதியில் வேண்டாம், மேல் பகுதியில் விட வேண்டாம், கீழ்ப்பகுதியில் விட வேண்டாம். சரியா, இந்த இடத்த கவனமாக பார்த்துக்கோங்க, எந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு விடுறேன் அப்படின்றத. நமக்கு பைப்பிங் எந்த இடத்துல வரும்னு சொல்லணும், அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணுங்கள். அதுக்கு ஆப்போசிட் பகுதியில் தான் விடணும். சரியா, அண்ட் இப்போது அப்படியே எல்லாத்தையுமே எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைன் மேலே கரெக்டாக கட் பண்ணிக்கலாம், மெஷர்மெண்ட் மாறாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. இந்த இடத்துல இன்னும் அரை இன்ச்சுக்கு அதிகமாகவும் விடக்கூடாது. சரியா, அளவுகள் மாறி போயிடும், நெக் ரொம்ப விரிஞ்சு போயிடும். இப்போ இதுலேயுமே 1, 2, 3, 4 அப்படின்றத மார்க் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கேன்வாஸ் இந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா, நான் இப்போது இந்த இடத்துல லைனிங் கட் பண்ணுறல, அதுக்கு பதிலாக நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணுங்கள். நான் லைனிங்குமே சிங்கிள் லேயரை யூஸ் பண்ணல, டபுள் லேயரை நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ இன்னும் நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்காக இப்போது மெயின் ஃபேப்ரிக், அந்த பிங்க் கலர் கிளாத் மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம சும்மா ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், தச்சுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவில் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பொசிஷன் டைரக்ஷன் மட்டும் மாறாமல் ஒவ்வொரு டைமும் அந்த லோட்டஸை வச்சு வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து லெஃப்ட் ரைட் எதுவுமே மாறாது. சரியா, ஏன்னா இது பிளைன் கிளாத்தாக இருந்தால் கூட உங்களுக்கு அந்த பொசிஷன் மாறினா நம்ம ஒரு சைடு இல்லைன்னா இன்னொரு சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவே ஒரு பிரிண்டட் போட்டிருக்கு, ஒரு டிசைன் வந்திருக்கு ட்ரெஸ்ஸில், கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக அந்த லெஃப்ட் ரைட் வந்து மாறிடும். நமக்கு ஸ்லீவுக்கு வந்து அட்டாச் பண்ணும்பொழுது எப்படி உள்வளைவு வந்து லெஃப்ட் ரைட் பார்ப்போம், அதே மாதிரி தான் இதுக்கும். இப்போ எல்லாத்தையுமே கரெக்டாக பொசிஷன் மாறாமல் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா பெல் பின் கூட போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா மாறிடக்கூடாது. அதுக்காக ஏன் அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு லெஃப்ட் ரைட் வந்து கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா ஒரே சைடுக்கே வந்து ரெண்டு லீஃபும் போயிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். சரியா, ஸோ அதனால் அந்த நம்பர்ஸ் படி கரெக்டாக லெஃப்ட் ரைட் மாறாமல் அழகாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணி எடுங்க. ஒவ்வொரு டைமும் ஒரு கட் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஒரு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமாவும் சரி, அந்த லோட்டஸ் வந்து கரெக்டாக எல்லா பக்கமுமே அந்த லோட்டஸ் வருதா ஷேப் வருதான்றத கொஞ்சம் வச்சு பார்த்துக்கோங்க. சரியா,
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ எல்லாமே லெஃப்ட் ரைட் மாறாமல் நம்ம எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுக்கப்புறமா ப்ளவுஸ் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா லைனிங்கு, அந்த லைனிங் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நம்ம நார்மலாக பைப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸில் என்ன பண்ணுவோம், லைனிங்கை உள்ளே வச்சு தானே தையல் போடுவோம். அதே மாதிரியே உள் பக்கமாக வச்சு தையல் போடுறேன். தையல் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கும் குறைவா, அதாவது லைனிங்கோட ஓரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பைப்பிங் போடும் பொழுது தையல் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். நெக் சைடு மட்டும் இல்லாமல் எல்லா பக்கமுமே, ஆம் ஹோல் சைடு, சைடு பக்கம், கீழ் பக்கம், எல்லா பக்கமுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சரியா, இப்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஏன்னா லைனிங்கும் துணியும் ஒரே கலரில் இருக்கிறதுனால இந்த இடத்துல தையல் போட்டிருப்பேன்னு தெரியலை. சிம்பிள் தான். இப்போ நான் கட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப் கரெக்டாக தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நமக்கு தனித்தனியாக வந்துடும். சரியா, அவ்வளோதான். இப்போ 2 வந்துடுச்சா, நான் இந்த இடத்துல தான் சுற்றி தையல் போட்டிருந்தேன். ஓகே, இப்போ பைப்பிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சென்டர் பீஸ் எடுத்துருக்குறேன், 4 நம்பர்னு மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த பீஸ் எடுத்துருக்குறேன். இதில் வந்து பைப்பிங் நம்ம எப்படி கொடுக்கணும்னா, நம்ம கீழே வரைக்கும் தேவையில்லை இந்த பீஸை பொறுத்தளவு, ஏன்னா கீழே வரைக்கும் தெரியாது. சரியா, ஒரு 3 இன்ச் அளவுக்கு, அந்த சைடு 1/3 இன்ச், இந்த சைடு 1/3 இன்ச் அளவுக்கு மட்டும் கொடுத்தா போதும். சரியா, சென்டரில் லைட்டாக ஒரு ப்ளீட் மட்டும் வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த பக்கம் வந்து கரெக்டாக திரும்பி கொடுக்கும். அதனால் பைப்பிங் கொடுக்கறதுக்கு பீஸ் எவ்வளோ எடுத்திருக்கு அப்படின்னா, ஒரு 1.25 அளவுலேருந்து 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரியா, நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா பைப்பிங் நம்ம சிங்கிள் பைப்பிங் கொடுக்க போகிறதில்ல, டபுள் பைப்பிங் கொடுக்க போகிறோம். டபுள் பைப்பிங் கொடுத்தா தான் உங்களுக்கு த்ரெட் பைப்பிங் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்காக நான் ஏன் இதில் வந்து த்ரெட் பைப்பிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கே சிரமப்படுவீங்க, இதில் த்ரெட் பைப்பிங் வச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சிரமப்படுவீங்கன்றதுக்காக தான் த்ரெட் பைப்பிங் நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். சரியா, கண்டிப்பாக பைப்பிங் தைக்கிறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. அண்ட் பைப்பிங் நீங்கள் வைக்கும் பொழுது நீட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய துணி பொறுத்து இருக்குது. சரியா, இப்போ நான் வந்து பைப்பிங் வைக்கிறது வெறும் லைனிங் தான். சரியா, வெறும் லைனிங் அப்படின்றதுனால அதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பைப்பிங் வைக்கும்போது அழகாக ஒரு த்ரெட் பைப்பிங் லுக்குக்கு கிடைக்கும். சரியா, உங்களுக்கு லைனிங் கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக கிடைச்சிங்கன்னா அது கூட பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் ஒவ்வொரு பீஸ்லேயுமே பைப்பிங் வச்சு எடுக்கிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் பார்த்திங்களா, எந்த இடத்துல பைப்பிங் கொடுக்கணும்னு, அந்த இடங்களில் மட்டும் நம்ம பைப்பிங் கொடுத்தா போதும். நம்ம இது கிராஸ் பீஸ் தான் எடுக்கிறோம் அப்படின்றதுனால வளைஞ்சு வர இடங்களில் நீட்டாக அழகாக பைப்பிங் வந்து வந்துடும். சரியா, இப்போ நம்ம 1-3 பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம், மீதி பீஸை நம்ம ரெடி பண்ணலாம். பைப்பிங் இந்த இடத்துல எப்படி வைக்கணுங்கிறத ஜஸ்ட் ஒரு சாம்பிள் காட்டுறேன். 1.25 இன்ச் பீஸ் இருக்கக்கூடியதை இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 மடிச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் ஓரமாக தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் அட்டாச் பண்ணாலும் ஓகே தான், அது உங்களோட விருப்பம். அந்த வளைகிற இடங்களில் லைட்டாக லூஸ் விட்டு தைக்கணும். ரொம்ப டேனிங் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு லைட்டாக ப்ளீட் வைங்க, அவ்வளோதான். சரியா, ரொம்ப மைல்டாக வைக்கணும், ரொம்ப பெரிய ப்ளீட்டாக வச்சிடக்கூடாது, 1/2 இன்ச்சுக்கும் குறைவான ஒரு ப்ளீட் வச்சு அடிங்க. இப்போ நம்ம அதை நல்லா திருப்பிட்டு லைட்டாக கை வச்சு தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டேன் ஆகி வரும். தையல் வந்து நீங்கள் எந்த கலர் நூல் போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துக்குள்ளே பக்கத்தில் விழுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் பிங்க் கலர் தான் போட்டிருக்கேன், அதனால் பிங்க் கலர் ஒட்டி தையல் விழுற மாதிரி பார்த்துக்கிறேன். சரியா, பொதுவாகவே பைப்பிங் வைக்கும் போது எங்கே தையல் விழணும்னா அந்த பிங்க்குக்கும் க்ரீனுக்கும் நடுவில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும், அந்த கேப்பில் தான் வந்து நமக்கு தையல் விழணும். சரியா, அதுதான் பைப்பிங்க்கான ப்ரொசீஜர். ஆனால் ரொம்ப நம்ம யூனிக்கான டிசைன்லாம் பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து தையல் வந்து விழுறது கஷ்டம்தான். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. சரியா, ஆனால் அது பைப்பிங் மாதிரி இருக்கணும். சரியா, ஓகே, இப்போ எல்லாமே நான் பைப்பிங் கொடுத்து எடுத்துட்டேன். இப்போ நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறேன். பைப்பிங் வைக்கிறது ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய மெட்டீரியல் பொறுத்து தான் அது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா அப்படின்றது பார்க்கணும். சரியா,
பொதுவாகவே பைப்பிங் அழகாக எதில் வரும்னா பிளெயினான கிளாத்து, ரொம்ப சாஃப்டான கிளாத்தில் அழகாக வரும். அதாவது இந்த லைனிங் கிளாத் மாதிரியான கிளாத்தை சொல்கிறேன் சரியா. ரொம்ப ஹார்டாக இருக்க கிளாத்தை எடுத்தீங்க அப்படின்னா பைப்பிங் வந்து கொஞ்சம் சாதப்பலாக தான் வரும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோமா, இப்போ அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல அந்த பைப்பிங் வச்ச பகுதிக்கு ஆப்போசிட்டில் எக்ஸ்ட்ரா எடுத்தோம்ல, அது மேலவே கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், வச்சு தையல் போடணும். இந்த இடத்துல நீங்கள் சொதப்பிட்டீங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து மாறிடும், நெக்கு ஒடுக்கமாகவோ குறுகளாகவோ வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக அரை இன்ச் தான், அந்த அரை இன்ச் மேலே தான் இன்னொரு பீஸ் வந்து ஓவர்லாப் ஆகி வரணும், அவ்வளோதான் சரியா. இந்த இடத்துல தையல் போடும்பொழுது கரெக்டாக அந்த பைப்பிங் ஓரமாக தையல் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட 1, 2, 3, 4 ஆர்டர் வந்து மாறிடக்கூடாது, அதுவும் கரெக்டாக வரணும். இப்போ இதையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோமா, இப்போ கீழே வந்து கொஞ்சம் அன்னியவனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியாக நேராக வெட்டி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பெரிய பீஸ் ரெண்டு பீஸ் இருக்குல்ல, அதை வந்து லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று வச்சு நம்ம கரெக்டாக அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டோன்னா அவ்வளோதான், பியூட்டிஃபுல்லான லோட்டஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பைப்பிங் நீட்டாக போட்டுட்டு கட் பண்ணு, எக்ஸ்ட்ரா உள்ளதாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம பைப்பிங் கொடுத்துக்கலாம் சரியா. இந்த இடத்துல இந்த அளவுக்கு ஒரு பார்டர் மாதிரி கொடுத்தாலும் அழகாக தான் இருக்குது, அது நம்மளோட விருப்பம், நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப அழகான லோட்டஸ் ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனுக்கு நம்ம எவ்வளோ வாங்கலாம்னா தாராளமாக 700 வாங்கிக்கலாம் சரியா. ஏன்னா நம்ம நிறையா யூனிக்காக வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்குல்ல, ஸோ அதனால் சரியா. ஓகே, இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு கிளாஸஸ்லையும் எனக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எனக்கு அடுத்தடுத்த கிளாஸஸ் நல்லபடியாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய், என்ன ஸ்டூடியோவில் பார்க்கலாம்.